என்ன நம்ம காரை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டெஸ்லா. ஏன்டா நம்ம இந்தியாவிலே இல்லாத காரை பத்தி நீ வந்து சொல்லிட்டு இருக்கிய அப்படின்லாம் கேட்காதீங்க. இது ஒரு நல்ல இந்த கார் வந்து 2024 வரப்போறதா வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நீ டெஸ்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவி வெஹிக்கிள் சைபர் ட்ரக். என்னடா சைபர் ட்ரக்கு ட்ரக்னா அப்படி எப்படி இருக்கலாம் நினைக்காதீங்க. இது வந்து கார் கார் மாதிரி இருக்க ட்ரக்கு ட்ரக் மாதிரி இருக்க கார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதை ட்ரக்காக யூஸ் பண்ணிக்கலாம் காராக யூஸ் பண்ணிக்கலாம். சீட்டு 6 பேர் இருக்கு, இதில் உட்காந்துட்டு போகலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளுக்கு குறைய இருக்காது, 6 பேர் வரைக்கும் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம் குஷன் சீட்டில். மஜாவாக இருக்கும் ப்ரோ காரே. சேஃப்டி ப்ரொவிஷன்லாம் வேறு மாதிரி இருக்குது இதில். கார் வந்து பார்த்தீங்கன்னா தார் மாறு. தார் ரோட்லேயும் ஓட்டலாம், மலையிலையும் ஓட்டலாம், கல்லு கருமுறான கல்லுமேட்லேயும் இது ஓட்டலாம். அந்த அளவுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதில். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட். நம்ம ஓட்டனே அவசியம் இல்லை. நம்ம ட்ரிங்க் பண்ணிவிட்டு நீ ஓட்டின அப்படின்னு போலீஸ்கார் வந்து நாளைக்கு வந்து நம்மளை பிடிக்க மாட்டான். நான் தான் ஓட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்தியாவில் இருந்து ஆட்டோமேட்டிக்லாம் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டான்னு தெரியாது. ஏன்னா நம்ம ரோட் கண்டிஷன் அப்படி இல்லை. வேலைப்பா யாரும் பார்க்கல கேட்குடா முடியுமா. இந்த கார் வந்து இந்தியன் பிரைஸுக்கு 51 லட்சம் வருது. இது வந்து 3 வேரியண்ட்ல இருக்கு. மோட்டார் வேரியண்ட் 250 மைல் போவோம். டியூல் மோட்டார் வேரியண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 300 மைல் போவோம். ட்ரிபிள் மோட்டார் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 800 கிலோமீட்டர் அதாவது 500 மைல் வரைக்கும் இது வந்து போகும். இந்த கார் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பெட்ரோல் இப்போ பெட்ரோல் விலைலாம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி பெட்ரோல் விலைலாம் நம்ம காரும் ஓட்ட முடியல, டூ வீலரும் ஓட்ட முடியல. இந்த ஈவி வெஹிக்கிள்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக மெயின் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப். எத்தனை பேர் சுற்றி நின்று சுட்டாலும் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. இந்த வீடியோ கிளிப்பு சும்மா தான் போட்டேன். இந்த அளவுக்குலாம் சுட்டால் நம்ம காரு ரங்கராட்டினம்தான் டோட்டலாக காலி ஆகிடும். புல்லட் ப்ரூஃப்ன்றது சும்மா ஒரு பிஸ்டல் கன்று, அந்த அளவுக்கு ஒரு ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க. கார் அந்த அளவுக்கு மஜாவாக இருக்கும் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளாஸ் வந்து புல்லட் ப்ரூஃப் தான். ஃப்ரெண்டு இருப்பான் ஒருத்தன், பெட்ரோல் இல்லாத எங்கேயாவது வண்டி நீ விட்டுட்டு நின்றுட்டுருப்பான், மச்சான் பெட்ரோல் இல்லைடா அவன் ஒரு 100 ரூபா ஜிபே பண்ணுறா அப்படின்வான். நீங்கள் வெட்டியாக இருந்தீங்கன்னா ஈவி கார் எடுத்துகிட்டு போயிட்டு எதுக்குடா பெட்ரோல் அனுப்பினோம் வாடா காரை நான் டோப் பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு அந்த காரை ட்ரக்காக மாற்றி அந்த பைக் வந்து காரில் தூக்கி போட்டுன்னு நீங்கள் அவனையும் உங்கள் ஃப்ரெண்டையும் கூட்டினு வரலாம். இதுக்கு 10 பைசா செலவில்னா பார்த்துக்கங்களேன். உங்கள் ஃப்ரெண்டையும் கூட்டின்னு வந்து விட்ட மாதிரியும் ஆயிடுச்சு. மெயினாக இந்த பேக் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் யூஸ் ஆகுதுங்க. ஃபேமிலியாக எங்கேயாச்சும் வெளியே போகிறதா இருந்தாலும் போகலாம், இல்லை ட்ரிப்பு போகும்போது ஏதாச்சும் லக்கேஜெலாம் கேரி பண்ணி போகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அந்தளவுக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த கார் இந்தியாவில் வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா? உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைத்து.